அனைவருக்கும் வணக்கம். அக்டோபர் 30ஆம் தேதி நடைபெற இருக்கிற தேவர் ஜெயந்திக்கு பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் வருகிறார் என்ற செய்தி சமூக வலைதளங்களில் பரவ ஆரம்பித்திருக்கிறது. இதை அபிஷியலாகவே பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களே பரப்புறாங்க. ஒரு பக்கம் வந்து மோடி எதற்காக இங்கே வர வேண்டும், இத்தனை ஆண்டு காலம் வராத மோடி இந்த ஆண்டு ஏன் வர வேண்டும் என்ற கேள்வியும், மோடி வர்றதுனால என்ன பிரச்சனை, தேவருடைய புகழ் வந்து இந்தியா முழுக்க போய் சேரல என்ன தப்பு அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருக்காங்க. மோடி எதற்காக வருகிறார், இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். மோடி அவர்கள் எதற்காக தேவர் ஜெயந்திக்கு வர்றாரு அப்படிங்கிற பின்னணியை பார்க்கறதுக்கு முன்னாடி, தேவர் ஜெயந்தி ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 30ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க எல்லா அரசியல் கட்சிகளாலும் சாதி மத பாகுபாடு இல்லாம இதுவரைக்கும் கொண்டப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் இருந்த எல்லா முதலமைச்சர்களும் குறிப்பாக சொல்லப்படும்னா, சமீபத்தில் ஐயா மு க ஸ்டாலின் இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதா இருக்கட்டும், ஐயா கருணாநிதியாக இருக்கட்டும், இல்லை அதற்கு முன்னாடி ஐயா எம்ஜிஆர் இருக்கட்டும், எல்லோருமே தேவர் ஜெயந்தியை வந்து கொண்டாடிருக்காங்க. நேரடியாக ஐயா கலைஞரவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், ஐயா ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக பசுமனுக்கு சென்று அவருக்கான வணக்கத்தை செலுத்தியிருக்காங்க. அரசியல் கட்சி சார்ந்த எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே அங்கே போயிருக்காங்க. சாதியோ மதமாக பார்த்தது கிடையாது. தேவர் ஒரு சாதிக்கான தலைவர் இல்லை, அவர் ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்தினுடைய தலைவர், தேசிய சிந்தனை கொண்ட ஒரு தமிழர் என்ற அடிப்படையில், சுதந்திரத்திற்காக போராடிய ஒரு வீரர், குற்றப்பரம்பர சட்டத்தை ரத்து செய்த ஒரு மாவீரன் என்ற அடிப்படையில் எல்லா மக்களும் அவரை கொண்டாடுறாங்க. முளைப்பாரி எடுத்து தங்கள் குலசாமிக்கு எப்படி வழிபடுவாங்களோ அப்படித்தான் தென் மாவட்ட சேர்ந்த மக்கள் முளைப்பாரி எடுத்து அவருக்கு மிகச்சிறந்த ஒரு மரியாதையை கொடுப்பாங்க. இந்த சூழ்நிலையில் மோடி அவர்கள் தேவர் ஜெயந்தி வருவதால் மோடிக்கு பெருமையா, ஐயா தேவர் அவர்களுக்கு பெருமைன்னா கண்டிப்பாக மோடிக்கு தான் பெருமை. தேவருடைய புகழை யாரும் இனிமேல் பரப்ப வேண்டிய தேவையில்லை. ஏற்கனவே எட்டு திக்கும் அவருடைய புகழ் பரவியிருக்கிறது. மும்பையில் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தலைவருக்கு, ஒரு தமிழனுக்கு பெயர் இருக்கிறது. மும்பைக்கு தெருவிற்கு பெயர் வச்சிருக்காங்க, அது முத்துராமலிங்கத்தினுடைய பெயரில் ஒரு சாலை இருக்கிறது. கொல்கத்தாவில் முத்துராமலிங்கத்திற்கு சிலை இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் கொல்கத்தாவை சேர்ந்த மக்கள், உண்மையான வீரர்கள் தேவர் அவர்களை வந்து புகழ்ந்து கொண்டனர். காரணம், சுபாஷ் சந்திரபோஸை வந்து தலைமையேற்று அவருடைய படைக்கு, இந்திய தேசிய இராணுவம் கெட்டபோது அந்த படைக்கு தென் மாவட்டத்தில், தென் மாவட்டம் மட்டுமில்லாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும், குறிப்பாக புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, அன்றைக்கு ஒருங்கிணைந்த மாவட்டங்கள், இன்றைக்கு தனித்தனி மாவட்டம் பிரிஞ்ச கூட, அந்த தென் மாவட்டங்களுடைய 10 மாவட்டங்களில், மதுரை உள்ள மாவட்டங்களில் ஒவ்வொரு கிராமமாக சென்று தேசப்பற்றையும், எதற்காக வெள்ளைக்காரனை விரட்டடிக்க வேண்டும், ஏன் நமக்கான இந்தியாங்கிற நாடு வேண்டும் என்று பேசி 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 வீரர்களை உருவாக்கி இந்திய தேசிய இராணுவத்தில் இணைத்தவர் ஐயா முத்துராமலிங்க தேவரர்கள். அதனால் நேதாஜிக்கும் அவருக்கும் இந்த நட்பின் காரணமாக இன்றைக்கும் கொல்கத்தா மக்கள் அவரை மிகச்சிறந்த ஒரு நண்பனாக, ஒரு தோழனாக மதிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தருடைய ஜெயந்திக்கு மோடி வந்து தான் பெருமை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஏன் மோடி வரணும், 7 ஆண்டு காலமாக மோடி அவர்கள் வந்து பிரதமராக இருக்கார், 2014 தொடங்கி பிரதம அமைச்சராக இருக்கார், இத்தனை ஆண்டு காலமாக வராத ஐயா மோடி அவர்கள் இன்றைக்கு ஏன் வரணும், இந்த ஆண்டு ஏன் வரணும் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்குது. இதில் மிக முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, இது முழுக்க முழுக்க திட்டமிடப்பட்ட வாக்கரசியல், ஓட்டரசியல். இந்த பொன்னியின் செல்வன் படத்தை சொல்கிற மாதிரி, இது எதற்குத்தான், இது தேவர் சமூக மக்களுடைய ஓட்டுக்குத்தான், வாக்கை பறிக்கத்தான், ஓட்டை பறிக்கத்தான், அந்த மக்களை ஏமாற்றத்தான். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி எதை வச்சு ஆட்சியும், நாங்கள் தமிழ்நாட்டில் தமிழை ஆட்சி மொழியாக்குவோம், தமிழை பேச்சு மொழியாக்குவோம், தமிழுக்கு தமிழை வழக்காடு மொழியாக்குவோம், தமிழை வழிபாடு மொழியாக்குவோம் என்று சொல்லி ஆட்சி பண்ணணும் செய்ய முடியுமா, நாம் எல்லாரும் தமிழர்களாக இணைந்து நிற்போம் அப்படின்னு சொல்லி ஆட்சி செய்ய முடியுமா? ஏன்னா இந்து என்கிற அந்த ஒற்றை தத்துவத்தை வைத்தான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியது. ஆனால் இந்துங்கிற அந்த கோட்பாட்டை, இந்துத்துவா என்கிற அந்த வெறியை வந்து மற்ற சமூக மக்கள் யாரும் எதிர்கொள்ள மாட்டாங்க. இன்னொன்று சொல்ல போனால், கடவுளை வழிபடுகிற, தெய்வத்தை நம்பிக்கை அதிகமாக இருக்கிறவங்க கூட பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் வந்து அதுக்காக போய் இணைய மாட்டாங்க. அப்போ எதை வைத்து அரசியல் பண்ணலாம், இந்த சாதிக்குள்ளே தமிழர்கள் அதிகமாக இருக்காங்க, சாதிக்குள்ளே சாதி பிடிமானத்தில் இருக்காங்க, அப்போ சாதி சாதியாக இவங்களை இணைச்சா எளிதாக இவர்களை பிரித்து விடலாம்னு சொல்லி திட்டமிட்டு சாதிக்குரு தலைவர்களை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்குச்சு. கடந்த காலங்களில் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன், அக்கா தமிழிசை சவுந்தரராஜனை வளர்த்து விட்டு பார்த்தீங்களா, நாடார் சமூக மக்களுக்கு எவ்வளோ பெரிய பிரதிநிதித்துவத்தை வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம நாடார் பூரா நிற்கணும், ஏன்னா நாடார்கள் அதிகமாக கடவுள் நம்பிக்கை கொண்டவளாக இருக்காங்க. ஏற்கனவே கிறிஸ்தவ நாடாரும் இந்து நாடாரும் ஈக்குவலாக இருக்காங்க. அப்போ அவங்களை எளிதாக பிரிக்க முடிந்தது. பொன் ராதாகிருஷ்ணனையும் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வளர்த்து விட்டு, ஒருவருக்கு மத்திய துணை அமைச்சர் பதவி, இன்னொருத்தரை வந்து மாநில தலைவராக்கி, அதன் பிறகு கவர்னராக்கி அழகு பார்த்துட்டாங்க. அதனால் நாடார் சமூக மக்களுடைய வாக்கை பறிக்கலாம் அப்படின்னு திட்டப்பட்டாங்க. அதன் பிறகு தமிழ்நாட்டின் பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய கவுண்டர் சமூகம், கவுண்டர் சமூகத்துக்கு அண்ணாமலை என்கிற ஒருத்தரை வந்து ஐபிஎஸ் படித்தவரை அவரை பதவி விலக சொல்லி, அதன் பிறகு அவரை வந்து தமிழ்நாட்டுடைய தலைவராக்கி,
அந்த கரூர்லேருந்து ஆரம்பித்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு 10 மாவட்டங்களுடைய கவுண்டர் சமூகம் வாக்குகளை குறி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டின் ரொம்ப சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அருந்ததி சமூகம், நாங்கள் வந்து மேல் சமூகங்களுக்கு மட்டும் வழிவிடலை, எங்களுக்கு எல்லாரும் ஒன்று தான், வி ஆர் ஆல் இந்துஸ் அப்படின்னு சொல்லி அருந்ததிய சமூக மக்களுக்கும், அதாவது தாழ்த்தப்பட்ட தலித் மக்களுக்கும் நாங்கள் சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மரியாதைக்குரிய எல் முருகன் அவர்களை தமிழ்நாட்டுடைய மாநில தலைவராக்கி இப்போ மத்திய அமைச்சராகவும் ஆக்கியிருக்காங்க. அப்போது அருந்ததி சமூக மக்களுடைய வாக்களை குறிவச்சு அது நடந்திருக்குது. இப்போ இன்னொரு பக்கம் வந்து தேவேந்திர குல சமூகம், தமிழ்நாட்டின் இன்னொரு பெரும்பான்மை சமூகம், தென் மாவட்டங்களில் அதிக பரவலாக இருக்காங்க, தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க. இந்த சமூக மக்களை எப்படி டார்கெட் பண்ணுறது? இவங்களுக்குன்னு பெரிய லீடர், ஒட்டுமொத்த சமூகத்துக்குன்னு ஒரு லீடர் இல்லை, ஒரு லீடர் இருந்தால் அவரை விலைக்கு வாங்கலாம், இல்லை ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணலாம், அப்படி இல்லையே. சரி, என்ன பண்ணலான்னா, அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு சொல்லி எங்களை அறிவிக்கணும் அப்படின்னு நீண்ட காலமாக அந்த மக்கள் போராடி வர்றாங்க. அது ஒரு நியாயமான தார்மீக ரீதியான கோரிக்கை, அது அவங்களுடைய பட்டம். அப்போது அரசாணை வெளியிடுது, மோடி அரசு தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு அரசாணை வெளியிடுது. இது கடுமையாக மற்ற சமூகங்கள் எதிர்ப்பு தெரிவித்த பிறகும் கூட மோடி அவர்கள் ஆணையாக வெளியிடுறாரு. அப்போது தேவேந்திர குல வேளாளர் சமூகம், மோடி தான் எங்களுக்கு அரசாணை வெளியிட்டிருக்காரு, அதனால் மோடியின் மக்கள் நிற்கணும்னு சொல்லி ஒரு கணிசமான வாக்குகளை தேவேந்திர குல சமூக மக்களுடைய வாக்கை வாங்க குறி வச்சிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இப்போ கவுண்டர், நாடார், அருந்ததியர், இந்த பக்கம் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகம் குறி வச்சாச்சு. அப்போ தமிழ்நாட்டின் இன்னொரு சமூகங்களே, பறைய சமூக மக்களை எப்படி குறிவிக்கிறது? பறைய சமூக மக்களுக்கு அதிகமான பொறுப்புகளை தர்றோம், பதவிகளை தர்றோம், நாங்கள் விரால் இந்துஸ் பார்த்தீங்களா, திராவிட கட்சிகளை உங்களை முடக்கிடுச்சு அழிச்சுன்னு சொல்லி பறைய சமூக மக்களுக்கு அதிக பொறுப்புகளை திமுக கொடுக்கல, அதிமுக கொடுக்கல, நாங்கள் தர்றோம்னு சொல்லி மாவட்ட செயலராக மாற்றுவதுன்னு சொல்லி அவங்கள டார்கெட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வன்னிய சமூகம், வி நாமெல்லாம் சத்திரியன், மோடியும் சத்திரியர் தான், நீங்களும் சத்திரியர் தான், நாமெல்லாம் வந்து சத்திரிய குலர்கள், நாம் எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி வன்னிய சமூக மக்களை குறிவச்சு வேலை செய்கிறாங்க. வன்னியர்களுக்கு அதிகமான பொறுப்புகளையும் கொடுத்து கொண்டிருக்காங்க. இன்னொரு பெரும்பான்மை சமூகமாக முக்கியமான சமூகமாக இருக்கிறது தேவர சமூகம். இந்த தேவர சமூகம் ஏற்கனவே திராவிட கட்சிகளில் வேரூன்றிருக்காங்க. 1950 இன்றைக்கு வரைக்கும் அதிகமான மாவட்ட செயலாளர்கள் தேவர சமூகத்து தான், திமுக அதிமுக தான். தென் மாவட்டத்துக்கு போனால் தேவர்கள் தான் முதல்ல அரசியலுக்கு வந்தது. தென் மாவட்டத்தை பொறுத்தல அன்றைக்கு பணம் படைத்தவர்கள், அதிகாரத்தை படைத்தவர்கள் உடனடியாக வந்து கொஞ்சம் மூர்க்கமாக இருந்தவங்க யாருன்னா தேவர சமூகம் இருந்தாங்க. அவங்க நேரடியாக திமுக அதிமுகவில் மாவட்ட செயலராக வந்தாங்க. காங்கிரஸ்லேயும் அதிகமான மாவட்ட செயலராக தேவர சமூகம் தான் இருந்துச்சு. இப்போ அவங்கள அங்கேருந்து பிரிக்க முடியல. அப்போ என்ன பண்ணணும்? அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு திருவிழாவாக அவர்கள் பெரிதும் மதிக்கிற ஒரு தலைவராக இருப்பது தெய்வ திருமகனார் ஐயா முத்துராமலிங்க தேவரவர்கள். அப்போ தேவருக்கு யார் மரியாதை கொடுத்துருக்காங்களோ, தேவர் ஜெயந்தியை யார் வந்து அதிகமாக கொண்டாடுறாங்களோ, போட்டுறாங்களோ, தேவர் புகழை பரப்புகிறாங்களோ, அவங்களுக்கு பொதுவாக அந்த மக்கள் ஓட்டு போடுறாங்க இல்லையோ, குறைந்தபட்சம் வந்து அந்த மக்கள் வந்து ஒரு இணக்கமாக போவாங்க, ஒரு அனுசரணையாக இருப்பாங்க அப்படின்னு மோடியும் அமித்ஷாவும் பாரதிய ஜனதா கட்சி நம்புது. மோடியை வந்து வந்துட்டு போனார்னா அதன் பிறகு மதுரை விமான நிலையத்துக்கு முத்துராமலிங்கத்தினுடைய பேரை வைப்பார். இன்றைக்கும் வந்து வதந்திகள் பரவ ஆரம்பிச்சிருச்சு, முத்துராமலிங்கத்தினுடைய பேரை வைப்பார் அப்படி. அதனால் மோடி வரட்டும், மோடி வந்தால் தான் நமக்கு நல்லது, மோடி வந்தால் முத்துராமலிங்கத்தின் பேர் மதுரை ஏர்போர்ட்டுக்கு வச்சுருவாங்க, அவர் வரட்டுமே, என்ன தப்பு இருக்குது? ஒரு பாரத பிரதமரே நம்ம ஐயாவுடைய ஜெயந்திக்கு வராருல, இதுன்னு எவ்வளோ பெரிய பெருமை நமக்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போவே சமூக வலைதளங்களை இது யார் பேசுகிறோன்னா, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தேவமார்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ மோடி டார்கெட் பண்ணி தேவர் ஜெயந்திக்கு இதுவரைக்கும் வராத மோடி இப்போது வருகிறார் என்றால், 2024 பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது, இன்னும் ஓராண்டு காலம் தான் இருக்குது இடையில. இந்த ஓராண்டு காலத்தில் அடுத்த தேவர் ஜெயந்திக்கு அவர் வந்தார்னா, ஒருவேளை இன்றைக்கு வராமல் அடுத்து வந்தார்னா, தேர்தலை டார்கெட் பண்ணி தான் வந்திருக்காரு, தேர்தலுக்காக வந்திருக்காருன்னு சொல்லிடுவாங்க. அப்போ இந்த வருஷமே வந்து ஒரு விதையை போட்டு போனால் தேவர் சமூக மக்களுடைய மனதில் இடம் பிடிச்சலாம், அதன் மூலம் வாக்கை பறித்தரலாம். அங்கே பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்கிறாங்க, அதை டார்கெட் பண்ணி ஒரு தேவர் கேண்டிடேட்டை நிப்பாட்டி ஜெயிச்சிடலாம். ஏற்கனவே ராமநாதபுரத்தில் 70,000 ஓட்டு பாராளுமன்றத்தில் வாங்கியிருக்கோம், இந்த முறை ராமநாதபுரத்தில் எம்பி ஆயிடலாம். அதுக்கு ஒரு அஸ்திவாரம் போடுறது தான் இந்த தேவர் ஜெயந்திக்கு மோடி வரார் அப்படிங்கிறது அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுற செய்தி. ஆனால் தேவர் ஜெயந்திக்கு ஐயா மோடி அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பாரத பிரதமர் அவர் எந்த மாநிலத்துக்கும் எந்த நாட்டிற்கும் யாருடைய நினைவுக்கும் போகலாம், இது ஒரு அரசு விழா, கண்டிப்பாக அவர் வரலாம், நம்ம வரக்கூடாதுன்னுலாம் சொல்ல கிடையாது, அது அவருடைய விருப்பம். ஆனால் தேவர் ஜெயந்திக்கு மோடி வர்றதுக்கு முன்னாடி உண்மையிலே ஐயா தேவர் அவர்களை பற்றி குறைந்தபட்சம் தெரிந்து கொண்டு வரட்டும். தேவர் அவர்கள் யார், எப்படிப்பட்டவர், அவர் ஆன்மீகவாதி தான், ஆன்மீகவாதியிலும் எப்படிப்பட்ட ஆன்மீகவாதி அப்படின்னு தெரியும். இங்கே நாட்டில் நிறைய ஆன்மீகவாதி இருக்காங்க, ஆன்மீகம் என்ற பேரில் தன் வணங்குற கடவுளை விட்டுவிட்டு மற்ற கடவுளை இல்லாதையும் இழிவாக பேசுவது, தான் தன்னுடைய மதத்தை மட்டும் வைத்துக்கொண்டு மற்ற மதத்தை இழிவாக பேசுவது, மற்ற மதம் இந்த உடை உடுத்த வேண்டும், இந்த சாப்பாடு சாப்பிட வேண்டும் என்று இழிவாக பேசுது, மற்ற மதங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடாதுன்னு பேசுது. ஆனால் ஐயா தெய்வ திருமணர் அப்படிப்பட்ட ஆன்மீகவாதி கிடையாது.
அவரே சொல்றாரு, இன்றைய காலகட்டத்தில் ருத்ராட்சம் அணிந்து கொண்டு காவி உடை தரித்தி கொண்டு பட்டையை போட்டிக்கொண்டு போலி ஆன்மீகவாதிகள் பெருகிவிட்டார்கள் என்று 1954 காலகட்டத்திலேயே போலி ஆன்மீகவாதிகளை பார்த்து, அவர் யாரை பார்த்து சொன்னாருன்னு தெரியல, போலி ஆன்மீகவாதியை பார்த்து ஐயா முத்துராமலிங்கம் தேவர் சொல்லிட்டு போயிருக்காரு. தெய்வத்தை அவர் உணர்ந்த விரமே வேற, அவர் வந்து தெய்வத்தினுடைய மறு வடிவமாக ஒரு தெய்வமாகத்தான் அந்த மக்கள் பார்க்குறாங்க, தென் மாவட்ட மக்கள் பார்க்குறாங்க. அதனால தான் அவரை தெய்வ திருமகன் என்று அழைக்கிறாங்க. அவர்கிட்ட கேட்குறாரு, ஒருத்தர் கேட்குறாரு, ஒரு நாத்திக தலைவர் கேட்குறாரு, கடவுள் உணர்றன்னு சொல்கிறீங்க, கடவுள் இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்படின் கடவுளை கண்ணில் காட்டுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஐயா மற்றவங்களாக இருந்திருந்தா கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்க, நீ இல்லை நிரூபி அப்படின்னு ஏதாவது ஒரு குறுக்கு முறுக்க கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆனால் ஐயா முத்துராமலிங்கம் தேவர் தர்க்க ரீதியாக ஒரு பதில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு பூ இருக்கு, மல்லிகைப்பூ இருக்கு, ஒரு ரோஜா பூ இருக்கு. அந்த பூவை நான் மல்லிகைப்பூவை வந்து பார்த்தேன், ரோஜா பூவை நுகர்ந்து பார்த்தேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அதோடைய வாசத்தை சொல்லு அப்படின்னா சொல்ல முடியும். எப்படி ரோஜா பூவை மல்லிகைப்பூவை நுகர்ந்து பார்த்து அந்த வாசத்தை உணர முடியுமோ அப்படி தெய்வத்தையும் உணர மட்டுமே முடியும் என்று சொல்கிறார். தெய்வம்ங்கிறது நமக்கு வேற ஒன்றும் இல்லை, அன்பே சிவம் தான், நமக்குள்ள தான் இருக்குது, அதை உணர மட்டுமே முடியும் என்று உணர்ந்து வாழ்ந்த ஒரு ஆன்மீகவாதி தான் ஐயா பசுபொன் முத்துராமலிங்கம் தேவர். அதை பற்றி குறைந்தபட்சமாவது ஐயா மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெருமக்களும் பிற மதத்தை இழிவுபடுத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு பெருமக்களும் தெரிந்து கொண்டு நீங்கள் தேவர் ஜெயந்திக்கு தயவு செய்து போங்க. அதே போல் இன்றைக்கி இஸ்லாமியர்கள் வந்து தம் இந்தியாவில் இருக்கக்கூடாது, இஸ்லாமியர்கள் வந்து இந்த உணவு சாப்பிடக்கூடாது, இந்த உடை உடுத்தக்கூடாது என்று இஸ்லாமியர்கள் மனதை புண்படுத்தி இஸ்லாம் என்பதற்காகவே பள்ளிவாசலை உடைப்பது, அவர்களை அடிப்பது, இந்த இடத்துல வந்து இந்த சிவன் கோயில் இருந்துச்சு, இந்த இடத்துல வந்து ராமர் கோயில் இருந்துச்சு சொல்லி பள்ளிவாசலில் போய் வேணும்னே வந்து சேட்டை செய்கிற இந்த காலகட்டத்தில் அன்றைக்கு முத்துராமலிங்கம் தேவர்கள் தனியாக பாகிஸ்தான் பிரிந்தபோது எல்லா இஸ்லாமியர்களும் பாகிஸ்தானுக்கு போகணும் அப்படின்னு அறிவுறுத்தல் கொடுத்தாங்க. இந்துத்துவவாதிகள் எல்லாரும் இங்கே, அதான் உங்களுக்கு தனிநாடு அழைச்சிட்டீங்களே, பாகிஸ்தான் தனிநாடு வந்த பிறகு எதுக்கு இஸ்லாமியர்கள் வந்து இந்தியாவில் இருக்கீங்க, ஏன் தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னு அறிவுறுத்தல் விடுத்த பொழுது அன்றைக்கு இந்துத்துவவாதிகளை பார்த்து, இந்து வெறியர்களை பார்த்து ஆன்மீகவாதி, உண்மையான தமிழர் ஆன்மீகவாதி ஐயா முத்துராமலிங்கம் தேவர் சொல்கிறாரு, நான் உயிரோடு இருக்கிற வரை என் மண்ணில் ஒரு இஸ்லாமியரை கூட நான் காஷ்மீருக்கோ பாகிஸ்தானுக்கோ செல்ல விட மாட்டேன். இவர்கள் இந்த மண்ணின் மக்கள், அவர்கள் இங்குதான் இருந்தார்கள், மதம் தான் அவங்கள்ட்ட வந்துச்சு, அவர்கள் 1000 ஆண்டுகளாக தமிழர்கள், இப்போது தான் அவர்கள் இஸ்லாமியர்கள், அவர்கள் மண்ணின் மக்கள் என்று சொல்லி அவர்கள் தக்க அரணாக நின்றார். ஏன் முத்துராமலிங்கம் தேவர் இஸ்லாமியர்களுக்கு இணக்கமாக நின்றது, மாமன் மச்சானாக அவர் அன்றைக்கு இணக்கமாக நின்றதுக்கு மிக முக்கியமான காரணம், இஸ்லாம் முத்துராமலிங்கம் தேவர் பிறந்து 6 மாத குழந்தையாக இருக்கும் போது அவருடைய தாய் இந்திராணி மறைத்து போகிறார். மரணித்த பிறகு அவர் தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு பாட்டி வீட்டில் தான் வளர்கிறார். பாட்டி வீட்டில் வளர்கிற பொழுது அங்கே ஒரு இஸ்லாமிய தாய் தான் தன் பிள்ளைக்கு பால் கொடுப்பது போல ஐயா முத்துராமலிங்கம் தேவருக்கு பால் ஊட்டி சீராட்டி வளர்த்திருக்கிறார். அந்த நன்றி கடனுக்காக, ஒரு இஸ்லாமிய தாயின் மாரில் பால் குடித்த அந்த நன்றி உணர்ச்சிக்காக கடைசி வரைக்கும் இஸ்லாமியின் பக்கம் உண்மையும் நேர்மையாக நின்றவர் ஐயா முத்துராமலிங்கம் தேவர். அந்த வரலாற்றையெல்லாம் கொஞ்சமாவது தெரிந்து கொண்டு வாங்க. இன்னைக்கு பெண் ஒரு 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 பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி நடக்கிற ஒரு மாநிலத்தில் ஒரு பெண் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவள் என்பதற்காகவே அந்த பெண்ணை கொடூரமான பாலியல் பலாத்காரம் செய்து இரவோடு இரவாக அந்த பெண்ணை எரித்து, யாருக்கு பெற்றோருக்கு தெரியாமல் எரிக்கிற சம்பவம் இருக்கு, அது குறித்து பாரத பிரதமரோ பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆளுமைகளும் யாரும் ஒரு கண்டன பதிவோடு நடத்தலை. இதுவரைக்கும் அந்த வழக்கு என்னாச்சுன்னு கூட தெரியல. அப்படி பெண்கள் மீது கடுமையான அத்துமீறல்கள், ஓடுகிற பேருந்திலே பாலியல் வன்கொடுமை, இந்துக்கள் கோயிலில் வச்சு ஆசி வாங்குற ஒரு 8 வயது சிறுமியை, 8 கயவர்கள் இந்து சமூகத்தை சார்ந்த கயவர்கள் இஸ்லாமிய பெண்ணை கொடூரமாக கொண்டார்கள். இதுவரைக்கும் பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் ஒரு கண்டனம் கூட பதிவு செய்யல. பெண்கள் குறித்து இப்படி மோசமான சூழ்நிலை நடக்கிற நாட்டில், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நாட்டின் பிரதமராக இருக்கிற ஐயா மோடி அவர்கள் பெண்களை பற்றி ஐயா முத்துராமலிங்கம் தேவர் எவ்வளவு பெரிய மரியாதை வைத்திருந்தார் என்று தெரிந்து கொண்டு வாங்க. பர்மாவுக்கு போறாரு, பர்மிய பாரம்பரிய வழக்கப்படி பெண்களுடைய கூந்தலை வந்து அப்படி தரையில போட்டு அதன் மீது ஒரு தலைவர்கள் அந்த நாட்டுக்கு ஒரு விருந்தினர்கள் நடந்து வருவது அந்த பர்மிய வழக்கம், ஒரு ஒரு பாரம்பரியம். ஐயா முத்துராமலிங்கம் தேவர் விமானத்தில் இறங்கி அவர் கேட்குறாரு, ஏன் பெண்கள் தரையில் வந்து கூந்தலை போட்டு இன்னைக்கு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஐயா அவங்களுக்கு ஒரு சிகப்பு கம்பள வரவேற்பு போல இது கூந்தல் மேல் நடந்து வரும் சொல்லும்போது, பெண்களை நான் தெய்வத்தை விட ஒருபடி மேலாக மதிக்கிறேன், ஒருபோதும் இந்த இழி செயலை செய்ய மாட்டேன், இப்படி நீங்கள் செய்வீர் என்றால் உங்கள் நாட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லி திரும்பி வந்தவர், பெண்களை தன் பெத்த தாயை விட மேலாக மதித்தவர். இது ஒரு கதையாக சொல்லுவாங்க. முத்துராமலிங்கம் தேவர் ஏன் மீசை எடுத்தார் அப்படிங்கிறதுக்கு, அவர் வந்து பர்மாவுக்கு போயிட்டு வரும்போது ஒரு விடுதியில் தங்கியிருக்காரு. தங்கியிருக்கும் போது அந்த விடுதியில் இருந்த மேலாளர், அந்த விடுதியில் ரிசப்ஷனிஸ்ட், அவங்க போய் அவர் கேட்டிருக்காங்க, உங்களை திருமணம் செய்யணும்னு நான் விரும்புகிறேன், அது உங்களுக்கு தங்களுடைய காதலை ஒரு பெண் வெளிப்படுத்துகிறா யார்கிட்ட ஐயா முத்துராமலிங்கம் தேவர்கிட்ட. அப்போ சொல்லியிருக்காரு, எதனால் என் மீது உங்களுக்கு
இப்படி காதல் வந்துச்சுன்னு கேட்கும்போது எதனால் உங்களுக்கு என் மீது ஈர்ப்பு வந்து கேட்டபோது உங்களுடைய மீசையும் அழகான முடியும் எனக்கு பிடித்திருக்கிறது, அதனால் உங்கள் மீது நான் காதல் வயப்பட்டேன் அந்த பெண் சொல்லியிருக்காங்க. மறுமுறை 3 மாதம் கழித்து அதே விடுதிக்கு ஐயா முத்துராமலிங்க தேவர் போகிறாரு. எந்த மீசை எந்த தலைமுடி பிடிக்கும் என்று அந்த பெண் சொன்னாலோ அந்த மீசையும் தலைமுடியும் தலைமுடியை வந்து அது வரைக்கும் சாதாரணமாக தலைமுடியை பங்கு மாறி வளர்த்துட்டு மீசையை மழித்து விட்டு அது வரைக்கும் வெண்சட்டை வெண்பட்டில் இருந்தவர் அதன் பிறகு காவி உடை தரித்தார். ஒரு பெண் என் மீசையால் ஈர்ப்படைவாள் என்றால், என் மீசையை பார்த்து ஒரு பெண் ஆசையடைவாள் என்றால், நான் என்ன ஆன்மீகவாதி என்று ஆன்மீகத்திற்கே புது விளக்கம் கொடுத்து பிறிதொரு பெண்ணை கூட பார்க்காது மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்ற 3 ஆசைகளின் துறந்து வாழ்ந்த உண்மையான துறவி உண்மையான ரிஷி உண்மையான முனிவர் ஒரு தவம் போல வாழ்க்கையை வாழ்ந்தவர் ஐயா முத்துராமலிங்க தேவர். அதை பற்றி குறைந்தபட்சமாவது தெரிந்து கொண்டு 10 லட்சம் ரூபாய்க்கு சட்டை போடுகிற 10 கோடி ரூபாய்க்கு ஆடம்பர காரலை போகிற நீங்கள் பணக்கார குடும்பத்தில் ஜமீன் குடும்பத்தில் பிறந்தாலும் கடைசி வரைக்கும் எளிய மகனாக வாழ்ந்த அந்த முத்துராமலிங்க தேவரை பற்றி தெரிந்து கொண்டு தயவு செய்து வாங்க. தேவர் ஜெயந்திக்கு வருவதால் தேவர் சமூக மக்களுடைய வாக்கை பறிச்சிடலாம் அப்படின்னு கனவுல கூட நினைக்காதீங்க. வெள்ளைக்காரன் லண்டனுக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்புறான், யாரை பார்த்து? குற்றப்பரம்பரை சட்டத்திலே எதற்காக தேவர் சமூக மக்களை கொண்டு வர வேண்டும் என்று அவன் ஒரு பதிவு அனுப்பியிருக்கான். அதுல என்ன சொல்றான்னா, ஒரு ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொண்ட ஒரு வீரன், தென் மாவட்டத்தை சார்ந்த மரவர் சமூகத்தை சார்ந்த ஒரு வீரன் ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ள போது மாடு முட்டிடுது. மாடு முட்டின பிறகு அந்த குடலை வயிற்றுக்குள்ள அள்ளி போட்டு இடுப்பில் கட்டி இந்த துண்டை எடுத்து வயிற்ற கட்டிக்கிட்டு திரும்பியும் மாட்டை அடக்க போனா, இதை நான் கண்கூட பார்த்தேன். எதற்குமே அஞ்சாத கூட்டம் எவனுக்குமே பயப்படாத கூட்டம் இந்த கூட்டம். இந்த கூட்டத்தை அடக்க வேண்டும் என்றால் அன்பால் மட்டும்தான் அடக்க முடியும், அதிகாரத்தை கொண்டு அடக்க முடியாது. அதனால அந்த அதிகாரத்தை தாண்டி மிக மோசமான சட்டங்களை போட்டு கொடுமையான சட்டங்களை போட்டாதான் இவங்களை அடக்க முடியும். எதுக்குமே கட்டுப்படாத கூட்டம் சொல்லி தான் குற்றப்பரம்பரை சட்டத்தை கொண்டு வரான். ஆனால் அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தின் போது ஒவ்வொரு சாயந்தரமும் கைரேகை வைக்கணும். ஆனால் முத்துராமலிங்க என்ன சொல்ல, கை விரல வெட்டி ஏறிடா கைரேகை வைக்காத, நம்மை அடக்கி ஆளணும் நினைக்கிறானா அடங்காத அடக்கி ஆள முடியாது, நம்ம கைரேகை வைக்க கூடாது என்று கிளர்ந்து எழுந்து கிளர்ச்சி செய்தனால்தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த சமூக மக்கள் கொண்டாடுறாங்க. அவர் தேவர் சமூகத்தில் பிறந்தனால கொண்டாடல, தேவர் சமூகத்துக்காக நின்னதுனால கொண்டாடுறாங்க. அப்படி உண்மையிலே உங்களுக்கு இருக்கும் என்றால் தேவர் சமூக மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு, தமிழ்நாட்டில் எவ்வளவு தேமர் சமூக மக்கள் வாழ்றாங்க என்று கணக்கெடுப்பு எடுத்து அந்த கணக்கெடுப்புக்கு தகுந்தாலும் இடஒதுக்கீடு நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால், நீங்கள் உண்மையிலே அதை செய்வீர்கள் என்றால் அந்த மக்கள் உங்களை மதிப்பாங்க போற்றுவாங்க. ஆனால் தேவர் ஜெயந்திக்கு வந்துட்டாலே ஓட்டு விழுந்துருங்கிற கற்பனையில் தவறான டேட்டால வந்துடாதீங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வரீ.